கடை தேங்காய். ஞானி ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார். பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர். இளைஞன் ஒருவன் வந்தான். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களைப் போல நிறைய ஞானிகள் பெரியவங்கள்லாம் வாராங்க, மனித குலத்துக்கு பல அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் திருந்தாம மனிதன் வந்து தீய வழிகளை தான் நாடி போகிறான். அப்படி இருக்கும்போது உங்களோட அறிவுரைகளுக்கெல்லாம் என்ன பயன் என்று கேட்டான். ஞானி அவனிடம் சொன்னார், தம்பி, நான் இன்னும் சில நாட்கள் இங்கே தான் தங்கியிருப்பேன். நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதற்கு முன் ஒரு வேலை செய். ஒரு கழுதையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை. நான் ஊரை விட்டு செல்லும் வரை கழுதை அங்கே கட்டியிருக்கட்டும். தினமும் இரவு அதற்கு வைந்து உணவு வைத்து விடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திரத்துக்கு சென்றார். மறுநாள் காலை ஞானி அந்த கோவில் மண்டபத்திற்கு வந்தார். அப்பொழுது இளைஞன் அந்த கழுதையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இவ்வாறு 4 நாட்கள் தொடர்ந்து நடந்தன. அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த இளைஞரின் அருகில் வந்தார் ஞானி. தம்பி, நீ தினமும் இந்த இடத்தை சுத்தப்படுத்தினாலும் கழுதை திரும்ப திரும்ப அசுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஏன் அந்த இடத்தை தேவையில்லாமல் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற என்று கேட்டார். அதற்கு அவன், என்ன ஜாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இப்படி கேட்குறீங்க? திரும்ப திரும்ப அசுத்தம் ஆகுதுங்கிறதுக்காக அந்த இடத்த சுத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்று கேட்டான். இதை கேட்ட ஞானி அப்போது சொன்னார், தம்பி, அன்று நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நீ இப்போது செய்யும் வேலையைத்தான் நானும் செய்து வருகிறேன். அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல மனிதனை நல்வழிப்படுத்தும் செயலை எங்களை போன்ற பெரியோர்கள் இடைவிடாமல் செய்து வருகிறோம் என்றார். இளைஞன், சாமி, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன என்று கேட்டான். அவர் உடனே அங்கு கட்டியிருந்த கழுதையை அவிழ்த்து விட்டு விரட்டினார். பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், இனி இந்த இடம் அசுத்தமாகுமா என்றார். ஆகாது சாமி என்றான். ஞானி கூறினார், உன் கேள்விக்கு இதுதான் பதில். நீ செய்த வேலையைப் போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல் என்று மனிதன் தன்னிடம் இருக்கும் தீய எண்ணம் என்ற கழுதையை வாழ்விலிருந்து விரட்டி விடுகிறானோ அப்பொழுதே எங்களின் சுத்தப்படுத்தும் கடமை முடிந்துவிடும். அதுவரை மனிதனை நன்னெறிப்படுத்துவது ஆன்மீகத்தின் கடமை என்றார். இந்த கருத்துக்கு, கதைக்கு, கற்பனைக்கு சொந்தமான அந்த முகம் தெரியாத நண்பருக்கு என் மனம் நிறைந்த நன்றி. கடை தேங்காய், கடை தேங்காய், கடை தேங்காய்.